இந்த காணொளியில் தகவல் தொடர்புக்கு டெலிகிராம் பயன்படுத்துவது பற்றி நாங்கள் உங்களுக்கு கூற இருக்கிறோம். அதாவது டெலிகிராம் அப்ளிகேஷன் என்றால் என்ன, ஏன் தகவல் தொடர்புக்கு நாங்கள் டெலிகிராமினை பயன்படுத்த போகிறோம், எவ்வாறு டெலிகிராமில் டைவர்சிடெட் சேனலுடன் இணைந்து டைவர்சிடெட் வெளியிடும் அண்மை கால செய்திகளை பெற்றுக்கொள்வது பற்றியும், உங்களுடைய ஐஃபோன் மற்றும் ஆண்ட்ராய்டு கைபேசிகளில் எவ்வாறு இந்த செயலியை நிறுவுவது, ஆங்கிலத்தில் சொன்னால் இன்ஸ்டால் பண்ணுவது பற்றியும் அடுத்து வரும் காணொளிகளில் சொல்ல இருக்கிறோம். டெலிகிராம் என்பது உங்கள் கைபேசியில் பயன்பாட்டுக்குரிய ஒரு செயலி, ஆங்கிலத்தில் சொன்னால் ஆப் ஆகும். இது வாட்ஸ்அப், மெசேஞ்சர் மற்றும் பிற சமூக செய்தி பரிமாற்றங்களை செய்யும் ஆப்ஸ்களை போன்றது ஒன்றாகும். இது மிகவும் பாதுகாப்பான ஆப் ஆகும். ஏன் டைவர்சிடெட் நிறுவனமானது தகவல் தொடர்புக்காக டெலிகிராமினை பயன்படுத்தப் போகிறது என்பது பற்றி இக்காணொலியினூடாக அறிந்து கொள்வோம். டைவர்சிடெட் நிறுவனமானது டெலிகிராமினை பயன்படுத்த தொடங்குவதன் மூலமாக டைவர்சிடெட் நிறுவனத்தினால் புதிதாக வெளியிடப்படும் செய்திகள் மற்றும் நிகழ்ச்சி நிரல்களை அனைவரும் இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்கிறது. எனவே உங்கள் மொழி தொடர்புடைய டைவர்சிடெட் உத்தியோகபூர்வமான டெலிகிராம் சேனலுடன் இணைந்து கொள்வதன் மூலம் டைவர்சிடெட் நிறுவனத்தினால் வெளியிடப்படும் அறிவித்தல்களை நேராக உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பு: உங்களால் டெலிகிராம் சேனலினூடாக டைவர்சிடெட் நிறுவனத்தினை தொடர்பு கொள்ள முடியாது என்பதை பற்றி தயவுசெய்து கவனத்தில் கொள்ளவும். நீங்கள் டைவர்சிடெட்டினை தொடர்பு கொள்வதற்கு அழைக்க வேண்டிய இலக்கம் 5260600000. நீங்கள் டெலிகிராம் ஆப்பினை பற்றி அறிந்துள்ளீர்களா? உங்களின் அல்லது உங்கள் குடும்ப அங்கத்தவர்களுடைய கைபேசியில் டெலிகிராம் ஆப் உள்ளதா? ஆமெனில் உரை செய்தி மூலம் கிடைக்கப்படும் இணைப்பினை அழுத்துவதன் மூலம், அதாவது கிளிக் செய்வதன் மூலம் டைவர்சிடெட்டின் அதிகாரப்பூர்வமான சேனலுடன் இணைந்து கொள்ளலாம். உரை செய்தியினூடாக இணைப்பினை பெற்றுக்கொள்ளாவிட்டால் டெலிகிராம் ஆப்பினுள் சென்று தேடுதல் பகுதியில் டைவர்சிடெட் என தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் விரும்பிய மொழியிலோ அல்லது உங்கள் மொழியிலோ டைவர்சிடெட் டெலிகிராம் சேனலுடன் இணைந்து கொள்ளலாம். எல்லா டைவர்சிடெட் அதிகாரப்பூர்வமான சேனலிலும் அதன் அடையாளம் காணப்படும், ஆகவே அதனை இனங்காணுவது இலகுவானது. உங்களுடைய கையடக்க தொலைபேசியில் டெலிகிராம் ஆப் இல்லை என்றால் அல்லது முன்பு இதனை பயன்படுத்தியது இல்லை என்றால் அதனை உங்கள் கைபேசியில் எவ்வாறு நிறுவுவது, அதாவது இன்ஸ்டால் பண்ணுவது பற்றி தொடர்ந்து வரப்போகும் காணொலியினூடாக அறியத்தர உள்ளோம். உங்களுடைய கையடக்க தொலைபேசியில் டெலிகிராம் ஆப்பினை எவ்வாறு நிறுவுவது, அதாவது இன்ஸ்டால் பண்ணுவது பற்றியும், அதனை எவ்வாறு முறையாக அமைத்து கொள்வது, அதாவது செட்டப் பண்ணுவது பற்றியும் இங்கு பார்ப்போம். உங்கள் கையடக்க தொலைபேசியில் டெலிகிராமினை எவ்வாறு நிறுவுவது, அதாவது இன்ஸ்டால் பண்ணுவது மற்றும் எவ்வாறு அமைப்பது, அதாவது செட்டப் பண்ணுவது. நீங்கள் முதன் முதலாக டெலிகிராமில் இணையும் போது உங்கள் கையடக்க தொலைபேசி எண்ணை தங்களுடைய தொலைபேசியில் பதிவில் வைத்திருக்கும் நபர்களுக்கு ஏற்கனவே டெலிகிராம் அப்ளிகேஷன் உள்ளது எனில் நீங்கள் டெலிகிராமில் இணைந்துள்ளீர்கள் என்ற அறிவித்தல் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆகவே நீங்கள் டெலிகிராமில் இணைந்ததன் பின்பு உடனே அமைப்புகளில், அதாவது செட்டிங்கில் மாற்றங்களை செய்வதன் மூலம் நீங்கள் டெலிகிராம் அப்ளிகேஷன் பயன்படுத்துவதை யாராலும் அறிய முடியாது. அது மட்டுமல்லாது தேவையல்லாமல் யாரும் உங்களை தொடர்பு கொள்வதையும் நிறுத்த முடியும். ஆண்ட்ராய்ட் மற்றும் ஐஃபோன் போன்ற கையடக்க தொலைபேசிகளில் டெலிகிராமினை எவ்வாறு இன்ஸ்டால் மற்றும் செட்டப் பண்ணுவது பற்றி நாங்கள் இங்கு விளக்குவோம். உங்களிடம் ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி உள்ளது என்றால் பின்வருமாறு கூறப்படும் முறைகளில் டெலிகிராமினை நிறுவிக்கொள்ளலாம், அதாவது இன்ஸ்டால் பண்ணி கொள்ள முடியும்.
முதலாவது உங்களுடைய கைபேசியில் கூகுள் பிளே ஸ்டோருக்கு செல்லவும் பின் தேடுதல் பகுதியில் அதாவது சர்ச் பாரில் டெலிகிராம் என எழுதவும் அதாவது டைப் பண்ணவும் அப்பொழுது பேப்பரினால் உருவாக்கப்பட்ட விமானம் போன்று அடையாளம் தோன்றும் அதனை தொடுவதன் மூலம் உங்களுடைய கையடக்க தொலைபேசியில் டெலிகிராமினை நிறுவிக்கொள்ளலாம் அதாவது இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும் உங்களுடைய கைபேசியில் டெலிகிராமினை தரவிறக்கம் பண்ணியதன் பின்பு செய்திகளை பரிமாற்றுவதற்கு ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஐபோன் வைத்திருப்பவராயின் பின்வருமாறு கூறப்படும் வழிமுறைகளில் டெலிகிராம் ஆப்பினை உங்களுடைய கைபேசியில் இன்ஸ்டால் மற்றும் செட்டப் பண்ணிக்கொள்ள முடியும் முதலில் உங்கள் ஐபோனில் அப்ஸ்டோருக்கு செல்லவும் அப்ஸ்டோரில் கீழ்ப்பக்கத்தில் வலது பக்க மூலையில் உள்ள ஒரு பெருக்கி பார்க்கக்கூடிய கண்ணாடி போன்ற ஒரு சின்னம் இருக்கும் அந்த தேடுதல் பட்டியில் டெலிகிராம் என எழுதுங்கள் அப்பொழுது காகிதத்தினால் செய்யப்பட்ட விமானம் போன்ற ஒரு சின்னம் தோன்றும் அதனை மெதுவாக தட்டும்போது டெலிகிராம் ஆப் உங்களுடைய தொலைபேசியில் தரவிறக்கம் பண்ணப்படும் அதாவது டவுன்லோட் செய்யப்படும் டெலிகிராமினை பதிவிறக்கம் செய்யப்பட்டதும் திறக்க அதில் மெதுவாக தட்டவும் பின்னர் செய்தியை தொடங்கவும் என்பதை தட்டவும் ஐபோன் மற்றும் ஆண்ட்ராய்ட் கைபேசிகளில் டெலிகிராமினை அமைத்தல் அதாவது செட்டிங் பண்ணுதல் முதலில் டெலிகிராமானது உங்கள் கைபேசி எண்ணினை பயன்படுத்தி பதிவு செய்யும்படி கேட்கும் அப்பொழுது உங்களுடைய கைபேசி எண்ணினை உட்செலுத்தவும் கைபேசி எண்ணினை உட்செலுத்தியதன் பின்பு குறியீட்டு இலக்கம் ஒன்றினை கேட்கும் அதன் பிற்பாடு உங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தியோ அல்லது உரைச்செய்தி மூலமாகவோ உங்களுக்கு குறியீட்டினை வழங்கும் பேனா மற்றும் காகிதம் ஒன்றினை உங்கள் அருகில் வைத்திருப்பது நன்று ஏனெனில் குறுஞ்செய்தி மூலம் கிடைக்கப்படும் குறியீட்டு இலக்கத்தினை காகிதத்தில் எழுதுங்கள் பின்பு டெலிகிராம் ஆப்பின் உள்ளே சென்று அதற்குரிய இடத்தில் குறியீட்டினை எழுதுங்கள் உங்களுக்கு டெலிகிராம் மூலம் அழைப்பு வந்தால் அழைப்பிற்கு பதிலளிக்கவும் பேசாமல் பதிவு செய்யப்பட்ட குரலை கேளுங்கள் அந்த பதிவு செய்யப்பட்ட குரல் உங்களுக்கு குறியீட்டினை சொல்லும் இது சில முறைகள் மீண்டும் சொல்லும் இதனை உங்கள் காகிதத்தில் எழுதுங்கள் பின்பு டெலிகிராமிற்குள் சென்று அதற்குரிய இடத்தில் குறியீட்டினை எழுதுங்கள் அதன் பிறகு உங்கள் முதல் மற்றும் கடைசி பெயரை உள்ளிடுமாறு கேட்கும் உங்கள் பெயரை எழுதி முடிந்ததன் பிற்பாடு ஆண்ட்ராய்ட் தொலைபேசி வைத்திருப்பவராயின் கைபேசியின் கீழ் மூலையில் உள்ள அம்புக்குறியினை மெதுவாக தட்டவும் நீங்கள் ஐபோன் வைத்திருப்பவராயின் மேல் மூலையில் உள்ள நெக்ஸ்ட் அதாவது அடுத்தது என்பதை தட்டவும் இப்பொழுது டெலிகிராமானது உங்களுடைய கைபேசியில் உள்ள தொடர்பு இலக்கங்களை நுழைக்கும்படி கேட்கும் தொடர்பு இலக்கங்களை நுழைப்பதனால் டெலிகிராம் மூலம் ஒத்திசைக்க முடியும் உங்களுடைய கைபேசியில் உள்ள தொடர்பு இலக்கங்களை டெலிகிராமினுள் இணைப்பதற்கு விரும்பாவிட்டால் நீங்கள் ஆண்ட்ராய்ட் கைபேசி வைத்திருப்பவராயின் நாட் நவ் அதாவது இப்போது இல்லை என்பதை தட்டவும் நீங்கள் ஐபோன் வைத்திருப்பவராயின் டோன்ட் அலோ அதாவது அனுமதிக்க வேண்டாம் என்பதை தட்டவும் நீங்கள் உங்களுடைய கைபேசியில் உள்ள தொடர்பு இலக்கங்களை டெலிகிராமினுள் நுழைக்க வேண்டுமெனில் நீங்கள் ஆண்ட்ராய்ட் கைபேசி வைத்திருப்பவராயின் கண்டினியூ அதாவது தொடரவும் என்பதையும் நீங்கள் ஐபோன் வைத்திருப்பவராயின் ஓகே அதாவது சரி என்பதையும் தட்டவும் உங்களிடம் ஐபோன் இருந்தால் டெலிகிராமானது உங்களுக்கு ஒரு அறிவிப்பை அனுப்ப அனுமதி கேட்கலாம் அப்பொழுது அலாவ் அதாவது அனுமதி என்பதை தட்டவும் டைவர்சிட்டினால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட செய்திகளையும் தகவல்களையும் பெற்றுக்கொள்வதற்கு டெலிகிராமினுள் டைவர்சிட்ட சேனலுடன் இணைந்து கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் ஆண்ட்ராய்ட் கைபேசி வைத்திருப்பவராயின் ஆண்ட்ராய்ட் கைபேசியின் மேல் மூலையில் உள்ள பூதக்கண்ணாடி போன்ற சின்னத்தினை மெதுவாக தட்டவும்
பின்னர் அங்கு டைவர்சிடெட் என்பதை தேடுங்கள். அதில் உங்கள் மொழியினை தெரிவு செய்து டைவர்சிடெட் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஐபோன் வைத்திருப்பவராயின் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் சேட்ஸ் அதாவது அரட்டைகள் என்பதை மெதுவாக தட்டவும். பின்னர் மேல்மூலையில் உள்ள பூத கண்ணாடி போன்ற சின்னத்தினை தட்டவும். அதன்பின் டைவர்சிடெட் என்பதை தேடுங்கள். அதில் உங்கள் மொழியை தெரிவு செய்து டைவர்சிடெட் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து கவனத்தில் கொள்ளுங்கள், அனைத்து டைவர்சிடெட் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வமான சேனல்களிலும் அதன் அடையாளக்குறி காணப்படும், அதாவது லோகோ காணப்படும். அத்தோடு தனி உரிமை அமைப்பை அதாவது பிரைவசி செட்டிங்கினை உடனடியாக மாற்றுவதற்கு நாங்கள் இங்கு பரிந்துரைக்கிறோம். ஆண்ட்ராய்ட் மற்றும் ஐபோன் கைபேசிகளில் தனி உரிமை அமைப்பை அதாவது பிரைவசி செட்டிங்கினை எவ்வாறு செய்வது என்பதை காட்டும் காணொளிக்கான இணைப்பை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். எல்லாம் முடிந்தது. நன்றி.